வணக்கம் நண்பர்களே. ஆச்சரியமாக இருக்கா, எங்கேயாவது நரி பறக்குமா? கண்டிப்பாக பறக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பழந்தண்ணி வௌவால். இந்த வௌவாலுக்கு தான் அந்த மாதிரி ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. இந்த வௌவாலை பற்றிய சுவாரஸ்யமான விஷயத்தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வேப்பிலைப்பட்டியில் இருக்கக்கூடிய வௌவால் கூட்டம். இது இங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு இடங்களில் ஒரு 5-6 மரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வௌவால் வந்து நூற்றுக்கணக்கில் வந்து வசிக்குது. வௌவால் வந்து இறக்கையிருந்து பறந்தாலும் கூட அது வந்து நம்ம வந்து பறவைன்னு சொல்ல முடியாது. பறக்கும் தன்மை கொண்ட ஒரே பாலூட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா வௌவால் தான். இதனுடைய கைகளே வந்து பார்த்திங்கன்னா சிறகாக மாறி இருக்கிறது. அதனால் வந்து இது என்ன வகையில் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கைச்சிறகிகள் அப்படிங்கிற வகைப்பாட்டில் இது வந்து வௌவால்களை வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் இறை தேடி செல்லக்கூடிய ஒரு விலங்கினம். இந்த பழந்தண்ணி வௌவால்களோட முகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நரி மாதிரி தோற்றம் இருக்குது. இந்த தோற்றத்தினாலேயே இந்த பழந்தண்ணி வௌவாலுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஃபாக்ஸ், அதாவது பறக்கும் நரி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. அது எவ்வளோ வருஷமாக இருக்குதுங்க இந்த வௌவாலுங்களாம்? குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 சிறக்கும். 40-50 சிறக்கும். சரி சரி. இந்த வௌவால் என்ன சாப்பிடுது? இது நைட்டில் பழவை தான் சாப்பிடுது. பழங்களை சாப்பிடுது? பழவை, கொய்யாப்பழம், மாம்பழம் இதுமாரி பழவைகளை சாப்பிட்டு நைட்டு தான் மேய்ச்சல் போவோம். நைட்டு 8-9 மணிக்கு, நைட்டு மேக்ஸிமம் 7 மணி, 7-7:30 கிளம்பும். இப்படி இடம் 4-5 மணிக்கு நம்ம வந்துடும். இந்த வௌவால் யாரும் வந்து இங்கே வந்து ஒன்றும் யாரும் வந்து சொல்றதில்ல. நீங்கள் இந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த யாரும் விடுறதில்லை, வந்து விட மாட்டாங்க, விடுறதில்ல. அவளோட எண்ணிக்கை எப்படி அதிகமாயிட்டே போதா இல்லை குறைஞ்சிட்டு வருதா? எப்படி அதிகமாக தான் இருக்கு? அதிகமாக தான். நீங்கள் சின்ன வயசில் பார்த்த விட வௌவால் அதிகமாக தான் இருக்கு. இந்த வௌவால் வந்து இறை தேடி எங்கே போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சார்? கொல்லிமலை போகுதுன்னு சொல்கிறாங்க சார். கொல்லிமலை போகுதுங்கிறாங்க. கொல்லிமலை போகுதுங்கிறாங்க. அப்புறம் கொல்லிமலை போயிட்டு நைட்டு போயிட்டு கால் வந்துடுதுங்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தலைவாசல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊனத்தூர் அப்படிங்கிற ஊரில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வௌவால் கூட்டம் தான் இது. இங்கே இருக்கக்கூடிய அரச மரம், மருத மரம், இந்த ரெண்டு மரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000-க்கணக்கான வௌவால்கள் வந்து பார்த்திங்கன்னா தலைகளாக வந்து தொங்கியபடி நீங்கள் பார்க்கலாம். கிராமத்தில் பச்சைமடை மாப்பார் மகன், பெரிய தம்பி. நான் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவன். ஊனத்தூருக்கு கீழ்ப்புறத்தில் ஊனத்தூரின் காவல் தெய்வமாகிய மணியம்மன் கோயில் ஒன்று உள்ளது. அந்த மணியம்மன் கோயில் வாழ்ந்து வந்த வௌவால் குடும்பங்கள் ஆலமரம் விழுந்ததிலிருந்து இங்கே குடிபெயர்ந்து வந்து இந்த மரத்தில் தஞ்சம் புகுந்துள்ளது. சுமார் ஒரு 15 ஆண்டு காலமாக இங்கே தன் இருப்பிடமாக வாழ்ந்து வருகிறது. இரவு 7-8 மணிக்கு வெளியே புறப்படும். பழ வகைகளை சாப்பிட்டுட்டு திரும்ப இங்கே விடிய காலம் 5 மணி 6 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்துடும். சுற்று வட்டாரத்தில் உள்ள இந்த கிராம மக்கள் தீபாவளி பண்டிகையன்று பட்டாசு வெடிப்பதோ வேட்டு வெடிப்பதோ கிடையாது. என்னவென்றால் இந்த வேட்டு வெடி சத்தம் கேட்டால் புரிதலெல்லாம் கதிகடங்கி அதனுடைய பய உணர்ச்சியிலும் கையோ குய்யோ முறையோ கரோ கரோ என்று கத்திக்கொண்டு வெளியே புறப்படும். அதுக்கு இடைஞ்சல் செய்யக்கூடாது, அதை நாம் துன்புறுத்தக்கூடாது என்று இதை பொதுமக்கள் ஜீவகாருண்யத்துடன் பாதுகாத்து வருகிறார்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆனாமங்கலம் அகரகாரம் சொல்லுவாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய வௌவால் தோப்புங்கிற பகுதி தான் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக வந்து ஒரு 4 புளிய மரங்கள் இருக்குது. இந்த புளிய மரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து நூற்றுக்கணக்கான வௌவால்கள் வந்து வசிக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேர்வரையின் மலை வந்து ரொம்ப பக்கம், நானே பார்த்துருக்கேன். சாயங்காலம் வந்து ஒரு 6 மணி வாக்கில் என்ன பண்ணுன்னா இங்கே இருக்கக்கூடிய வௌவால்கள்லாம் வந்து அந்த பழங்களை சாப்பிடுவதற்காக வந்து என்ன பண்ணும், இரவு நேரத்தில் கிளம்பி போகிறத நானே வந்து கண்கூட பார்த்துருக்கேன். எத்தனை வருஷம் பாட்டி வாங்கி இருக்குது?
அதெல்லாம் இந்த ரெண்டு தலைகட்டு மூணு தலைகட்டு மூணு தலைகட்டுக்கு மேலே தான். நாங்கள் வந்து இந்த இந்த இடத்துக்கு வந்து 45 வருஷம் ஆகுது. 45 வருஷமா யாரும் அடிக்க விடுறதில்ல, ஒரு எதுவும் செய்ய விடுறதில்ல. எப்படி இங்கே வந்துட்டு யாராவது இந்த வேட்டைக்கு எப்படி இப்படி யாராவது வராங்களா? வந்தாலும் நாங்கள் விட மாட்டோம், விடுறதில்ல. வௌவால் என்ன சாப்பிடுது? கொய்யாப்பழம், நாவப்பழம், சப்போட்டா பழம், மாம்பழம், எட்டிப்பழம், பாதாணி பழம் இதெல்லாம் சாப்பிடுது. எந்த டைமுக்கு போகுது கிளம்பி? 7 மணிக்கு போகுது, 4 மணிக்கு வந்துடுது. அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு வந்துடுது. விடிய காலம் 4 மணிக்கு வந்துடுது. தீபாவளி எப்போ இங்கே பட்டாசுலாம் வெடிக்கிறாங்களாமா? வெடிக்க மாட்டாங்க. இல்லை எதனால் வந்து பட்டாசு வெடிக்க மாட்டாங்க? வௌவால்லாம் போயிடும், பறந்து போயிடும். அதுக்குன்னு நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் பாதுகாப்பு. இது என்ன மாதமாக குட்டி போடுது? இது அப்பி மாதம் காரோட்டம், மாசி மாதம் குட்டி போடும். வந்து வெய்ய காலத்துக்கு குட்டி கீழே இறங்கும், வந்து வேட்டைக்கு வருவாங்க. வேட்டைக்கு வரவங்களும் நான் முடிக்கி விட்டுருவேன், குட்டியை தூக்கி மேலே விட்டுருவேன். வெயில் தாங்காமல் கீழே உழுவுது? ஆமாம், வெயில் தாங்காத கீழே உழுவுது. அது வந்து சின்ன குட்டி வௌவால்? ஆமாம், குட்டி வௌவால். உலகமெங்கிலும் சுமார் 1000 மேற்பட்ட வகையான வௌவால்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதோடய உருவத்தை பொறுத்து வௌவால்களை வந்து 2 வகை பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ சிரோப்டரா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மெகா சிரோப்டரா. இந்த மைக்ரோ சிரோப்டரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிறிய வகையான வௌவால்கள். இந்த மெகா சிரோப்டரானில் பார்த்திங்கன்னா முக்கியமான வகையை சொல்லலாம், இந்த பழந்தினி வௌவால்கள் தான். இந்த பழந்தினி வௌவால்கள் பார்த்திங்கன்னா உலகம் முழுவதிலும் பரவலாக எல்லா இடத்துலையுமே இருக்குது. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய ஊர்கள் நம்ம வந்து இந்த பழந்தினி வகைகளை பார்க்கலாம். மிகப்பெரிய புளிய மரங்கள், ஆலமரங்கள், அரச மரங்கள், இந்த மாதிரி பெரிய வகையான மரங்களில் இந்த வௌவால்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க பல ஊர்களில் பரவலாக இருக்குது. பழந்தினி வௌவால் பார்த்திங்கன்னா பகல் நேரம் முழுவதும் தலைகளாக ஏதோ ஒரு பெரிய மரத்துக்கு கீழே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தொங்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். அதோடைய அதாவது என்ன சொல்கிறது, கால்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கொக்கி மாதிரி அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிளையில் நல்லா வந்து இறுக்கமாக பற்றி இருக்கும், அதனால் வந்து தலைகளாக தொங்கினாலும் கீழே விழாது. இந்த வௌவால்களுக்கு பார்வைத்திறன் இருந்தாலும் கூட எப்படி வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் ஏதோ ஒரு பொருள் மேலே மோதாமல் பறக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு காரணம் வந்து மீ ஒளி தான், அல்ட்ரா சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்ட்ரா சவுண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு ஓசை, அது அதை நம்ம வந்து நம்ம காதால் கேட்க முடியாது. அந்த ஓசை இந்த வௌவாலானது எழுப்பி கொண்டே செல்கிறது. பறக்கும்போது அந்த ஓசை எழுப்பிட்டே பறக்கும்போது அதோடய குறுக்கள் ஏதாவது தடை வந்துச்சுன்னா அந்த தடையின் மேலே பட்டு அந்த ஒளியானது திரும்ப எதிரொலித்து அதுக்கே வந்து கேட்கும். அந்த ஒளி அந்த எதிரொலித்து வரும்போது என்ன பண்ணுது, நமக்கு குறுக்கே வந்து ஒரு தடையானது இருக்கிறதுன்னு சொல்லி வௌவால் கணிச்சிக்கிட்டு வேறு பக்கம் பறந்து போகும். வௌவால்கள் தான் உண்ட உணவுப் பொருளிலிருந்து ஜீரணமாகாத அந்த கழிவுப் பொருள் வந்து பார்த்திங்கன்னா வாய்வழியே வந்து வெளியேற்றிடுது. இந்த கழிவுப் பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த உரமாக பயன்படுது, குவானோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு உரமாக பயன்படுகிறது. இந்த வௌவால்களுக்கு தேவையான அந்த பழமரங்கள் வந்து நம்ம ஊர் பகுதியில் அவ்வளோக்கும் இல்லாததுனால சுற்று வட்டாரத்தில் கூடிய மலைப்பகுதியில் நோக்கி இந்த வௌவால் வந்து படையெடுக்க ஆரம்பிக்குது. அதாவது மாலை ஒரு 6 மணிக்கு மேலே இந்த மாதிரி பறக்க ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட பல மணி நேரம் பயணம் செய்து ஒரு 30-40 கிலோமீட்டர்னு வச்சுக்கங்களேன், அவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மலையில் வந்து என்ன பண்ணுது, அங்கே இருக்கக்கூடிய பழ மரத்தில் குறிப்பாக அந்த பழங்களை அந்த சாரை மட்டும் உறிஞ்சி சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா விடியறதுக்குள்ளே இந்த ஒரு 6 மணிக்குள்ளே என்ன பண்ணுவோம், இந்த இடத்துக்கே வந்து இதே மாதிரி அந்த மரங்களை வந்து தலையெல்லாம் தொங்கி ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிருது. திரும்ப உங்களை இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.